அணுக்களை உடச்சி டீப்பா போனீங்கன்னா என்ன மிஞ்சும், லைட் எனர்ஜின்றது தான் மிஞ்சுது. அதனாலதான் அருட்பெருஞ்சோதின்னு அவர் வளர்லர். இந்த கடவுளின் அர்த்தம் புரியாமல், கடவுள்னா யாருன்னு தெரியாம செத்து போனவங்க பல கோடி பேருங்கிறார் சிவவாக்கியர். ஏதாவது புரியுதா நமக்கு வாழ்க்கையில் எதுக்கு இதெல்லாம் நடக்குது? இது பாருங்க எப்படி ஒரு டூ காம்ப்ளிகேட்டடான ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்களா அது. ஆனால் நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலன்னு நீங்களே நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. எதை உங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்ருப்பேன். உங்களுக்கு ஏகப்பட்ட கோவம் வரும் சில நேரத்தில் இப்போது, ஏன்னா எல்லாமே அவன் தான் ஏற்கிறானா, அப்போ ஏன் நான் இதை அனுபவிக்கணுன்ற மாதிரி கடுப்பு வரும் சில நேரத்தில். இப்போ உங்கள் உங்கள் முன்னாடி வந்து பட்டாசு வைக்கிறேன், பால் பாயாசம் வைக்கிறேன். உங்களுக்கு பசிக்குது, பட்டாசு சாப்பிடுவீங்களா பால் பாயசத்தை சாப்பிடுவீங்களா? மகாவிஷ்ணு அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குருகடாட்ச அப்புறம் அண்ணனுக்கு ஒரு கைத்தட்டல், நம்மளுடைய சிறப்பான கைத்தட்டல். ஐயா வந்து எனக்கு ஒரு பக்கத்திலேயே ஐயா இருக்கிறத வந்து ரொம்ப சொன்னது, என் ஆள் மனசில் பதிஞ்சதுனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். நான் இந்த இடத்துக்கு வருவேனான்னு நினச்சது கூட பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் பண்ணார் அண்ணன், இந்தமாரி போகிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லைண்ணா நீங்கள் போயிட்டு வாங்கினா, இல்லை நீ வா அப்படின்னாரு. இது இறைவன் கொடுத்த வரம். ஐயா வந்து ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் புக்கை பார்த்து தான் படிப்பாங்க. வந்ததுலேருந்து ஒரு துண்டு சீட்டு கூட இல்லாமல் மனப்பாடமாக ஒப்பிச்சப்பே நான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு கடவுள் இவர் தான் அப்படின்னு. அதுபோல் செயல்பாடுகள் இருந்தது. நல்ல கோடி நன்றி எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்றிங்க, நன்றி. கண்ணால் பார்த்தே ஒரு பொருளை தூக்குறது, கண்ணால் பார்த்தே ஒரு ஒரு ஒருத்தனை நகர்த்துறது, பல வித்தைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் பற்றிய கல்வி, அணுக்களை பற்றிய கல்வி. ஏன் அணுக்களை எப்படி பிரிக்கிறது, எப்படி சேர்க்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா எல்லா பொருட்களும் அணுக்களின் சேர்க்கை தானே. செவ்வாய் கிரகத்துக்கு போனீங்கனாலும் இருக்கக்கூடிய பொருட்கள் பூரா அணுக்களின் சேர்க்கை தான். மார்ஸுக்கு போனீங்கனாலும் அதுதான், அது ஐ மீன் மார்ஸ் செவ்வாய்கிரகம் ரெண்டும் ஒன்று தான். மூணுக்கு போனீங்கனாலும் அதுதான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெப்டியூன் ப்ளூட்டோ, புதன் வெள்ளி பூமி, செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ, எது போனீங்கனாலும் இதுதான் கான்செப்ட். என்ன எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் உடச்சி பார்த்தீங்கன்னா அணுக்கள் மிஞ்சும். அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் பொருள். அணுக்களை உடச்சி டீப்பாக போனீங்கன்னா என்ன மிஞ்சும், லைட் எனர்ஜின்றது தான் மிஞ்சுது. அதனால தான் அருட்பெருஞ்சோதின்னு அவர் வளர. லைட் பார்ட்டிகல்ஸ், கண்ணுக்கே தெரியாமல் ஒளிரக்கூடிய மிளிரக்கூடிய அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கடவுள். இந்த கடவுளை உணராமல், இந்த கடவுளின் அர்த்தம் புரியாமல், கடவுள்னா யாருன்னு தெரியாம செத்து போனவங்க பல கோடி பேருங்கிறார் சிவவாக்கியர். ஏன் கடவுளை பார்க்கணும், ஏன் மெய்யியல் ஏன் அவசியமானது? நீங்க என்னங்க, நீங்க வந்திருக்கிறதே மெய்யியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து இதுல மிக சிறப்பான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு எங்கிருந்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கும் உங்களுக்கு அனுப்பல. அவர் ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் சட்டத்திட்டம் வகுக்கிறாரு, அவரே வர்றதுக்கு அவரே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நமக்கே ஆசை இருக்கலாம், ஒரு நாள் வந்து வேஷ்டி கட்டி பார்த்தா நல்லா இருக்குமா, ஒரு நாள் பேண்ட் போட்டு பார்க்கலாமா, ஒரு நாள் வந்து இல்லை நம்ம ட்ரௌசர் போட்டு சுற்றுவோமா, இல்லை ஒரு நாள் வித்தவுட்லேயே கூட படுத்துப்போம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் தோணுதா இல்லையா? காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது. நம்ம கடவுளுக்கு ஒரு ஆசை வருது, என்ன நம்ம ஒன்றாவே இருக்கிறோம், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம், நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லி அவரே கிரியேட் பண்ணுறாரு. பூமின்னு ஒரு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு, அவங்க அவரோட அணுக்களவே அனுப்புறாரு. அது அவர் தான் வராரு மறுபடியும். நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க ராமசாமி, குப்புசாமி, சுப்புலட்சுமி, அந்த பேர் இந்த பேர், மகாவிஷ்ணு கிருஷ்ணபுத்தி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா பேர் நீங்களாக வச்சுக்கிறது. நான் இவன், நான் அவன், ஒரு பெண்ணா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் குனியணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் முத்தம் கொடுக்கணும், வேறு எந்த இடத்துலையும் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஆண்னா இப்படி தான் பண்ணணும், பெண்களை மதிக்கணும், எல்லாமே நல்லது தான், நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன் இந்த டேட்டாலாம் இருக்குது, ஏன் ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்க சொல்கிறேன். கலாச்சார சீர்கேடுக்குள்ளே நம்ம போவேணா, கலாச்சாரம் நல்லதாக கேட்டதாக போவேணா, நம்ம அரசியலுக்குள்ளேயே போவேணா, நம்ம உண்மைக்குள்ளே போவோம், அதெல்லாம் கடந்து டீப்பாக உள்ளே போயிடும். என்னுடைய கேள்வி என்னென்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஏன் இதெல்லாம் நடக்கிறது? கடவுள் ஏன் இவ்வளவு பேரை படைத்தான்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனாக பிறக்க வச்சுருக்கான், பாம்பா பிறக்க வச்சுருக்கான், தேலாக பிறக்க வச்சுருக்கான், பள்ளியாக பிறக்க வச்சுருக்கான், எதுக்கு இத்தனை படைப்புகள் எதற்காக? சரி, அப்படி மனிதன் நல்லா இருக்குன்னு படைச்சிருந்தா பாம்பு ஏன் கொத்துது, தேல் ஏன் கடிக்குது? எனக்கெல்லாம் இது வரையும் ஒரு தேல் கூட கிடச்சது இல்லையே, ஒரு பாம்பு கூட கிடச்சது இல்லையே, ஏன் மற்றவனுக்கு ஏன் கடிக்குது? ஆக்சிடென்ட் ஒருத்தன் நடந்தால் சாகிறான், இன்னொருத்தன் சாக மாட்டான், ஏன்? ஒருத்தனுக்கு அல்பாயுசில் போகிறான், ஒருத்தனுக்கு அல்பாயுசில் போனால் சந்தோஷமாக போகிறான், ஒருத்தன் பேயாக வரான், ஒருத்தன் பாடியே எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறான், ஒருத்தர் ரொம்ப சாந்தமான ஆத்மாவா போயிடுறான்,
ஏதாவது புரியுதா நமக்கு வாழ்க்கையில் எதுக்கு இதெல்லாம் நடக்குது? இது பாருங்க எப்படி ஒரு டூ காம்ப்ளிகேட்டடான ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்களா அது. ஆனால் நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலன்னு நீங்களே நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. எதை உங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபா சொத்துனாலும் சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்ருப்பேன். டார்லிங், செல்லம், தங்கம், வைரம், கண்ணே, மணியே, முத்தே, மூக்கே, ஆஹா, ஓஹோ, கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டி பூரா வேற, ஐயோ தீட்டு உடம்புடா, இங்கே இருந்தால் நம்மளையும் கூட்டு போயிடுவான் அவன், போடா கொண்டு போய், அதுவும் பாருங்க ஏரியாவுக்குள்ளே புதைக்கூடாதான், எல்லை தாண்டி கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சுட்டு வந்துடணும்னு போகிறாங்க. நான் பார்ப்பேன், ஏண்டா இத்தனை வருஷம் என் பிள்ளை, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தாத்தா, என் பாட்டி, என் ஃப்ரெண்டு, என் செல்லம், அழுக வருதுன்னு அதெல்லாம் இல்லை, அழுகிறீங்க வைக்கிறீங்க, காலம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கணும்ல, ஏன் அழுக மாட்டேறீங்க? கடவுள் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. கடவுள் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடு. இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கேன்னா எத்தனை பேருக்கு வயிறு எறியும், எத்தனை பேர் நெஞ்சு பிடிக்கிறான், எத்தனை பேர் மருந்தை குடிக்கிறான்னு எனக்கு தெரியும். அப்போது இந்த உண்மை என்பது உணரும் போது, இந்த வாழ்க்கை என்பது நீங்கள் வாழும் போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். பிரச்சனையா அதை நான் ஏத்துக்கிட்டேன், நான் நல்லா இருக்கேன். எல்லா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிங்க, எண்டுக்கு வந்து நிப்பீங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட கோவம் வரும் சில நேரத்தில் இப்போ, ஏன்னா எல்லாமே அவன் தான் ஏற்கிறானா, அப்ப ஏன் நான் இதை அனுபவிக்கணுன்ற மாதிரி கடுப்பு வரும் சில நேரத்தில். சில நேரத்தில் வந்து டென்ஷன் வரும், எதுக்குடா இது, எதுக்கு வேலையத்த வேலையா இருக்கு, நான் எதுக்கு பிறக்கணும், மறுபடியும் சாகணும், அப்போ எவனாவது எனக்கு சொல்லி கொடுக்கணும்ல, எவனும் எனக்கு சொல்லியும் தரமாட்டாங்க, அப்ப நான் இதில் எப்படி நான் மாட்டிட்டு முழிக்கிறது? இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கு, இதுக்கு காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் உங்கள் முன்னாடி வந்து பட்டாசு வைக்கிறேன், பால் பாயசம் வைக்கிறேன், உங்களுக்கு பசிக்குது, பட்டாசு சாப்பிடுவீங்களா பால் பாயசத்தை சாப்பிடுவீங்களா? ஏன் பட்டாசு சாப்பிட வேண்டியது தானே? அறிவு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது சொல்லுதில்லை, சாப்பிட்டா உயிர் போயிடும்னு சொல்லுதில்லை. இது போல தான் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு தப்பு பண்ணும்போது தப்புன்னு உங்கள் மைண்டு சொல்லுதா சொல்லலையா, அவ்வளோதான் என் கேள்வி. சொல்லுதா சொல்லலையா? சொல்லலன்னு யாராவது கை தூக்குங்க, ஒரு ரெண்டு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.